தமிழகத்தில் இயங்கி வரும் அனைத்து நியாய விலை கடைகளிலும் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தன் சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டுள்ள அவர், தமிழகத்தில் இயங்கி வரும் நியாய விலை கடைகளில் தொடர்ந்து 3வது மாதமாக பருப்பு, பாமாயில் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கடும் தட்டுப்பாட்டால் ஏழை எளிய பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருப்பதாக கூறியுள்ளார். ஏற்கனவே கடந்த மே மற்றும் ஜூன் ஆகிய 2 மாதங்களில் வழங்கப்பட வேண்டிய அத்தியாவசிய பொருட்கள் முறையாக விநியோகம் செய்யப்படாத நிலையில் நடப்பு மாதத்திலும் பாமாயில், பருப்பு போன்ற பொருட்களை வழங்காமல் குடும்ப அட்டைதாரர்களை அலைக்கழிப்பது கடும் கண்டனத்திற்குரியது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கப்படும், உளுத்தம் பருப்பு மீண்டும் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படாத நிலையில் ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த அத்தியாவசிய பொருட்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பது பொது விநியோக திட்டத்தில் திமுக அரசின் தோல்வியை வெளிப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நியாய விலை கடைகளில் நிலவும் அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு குறித்து பல முறை சுட்டிக்காட்டியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத திமுக அரசால் பருப்பு, பாமாயில் போன்ற அத்தியாவசிய பொருட்களை அதிக விலை கொடுத்து வெளிச்சந்தையில் வாங்கும் சூழலுக்கு தமிழக மக்கள் தள்ளப்பட்டிருப்பதாக கூறியிருக்கும் கழக பொதுச் செயலாளர் அவர்கள், வழக்கம் போல இம்முறையும் ஏதாவது காரணத்தை கூறி காலம் தாழ்த்தாமல் தமிழகத்தில் இயங்கி வரும் அனைத்து நியாய விலை கடைகளிலும் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளாா்.